Miracle Vitamin C drink, power your immunity. ஆஸ்திரேலியாவின் கேன்பரா மைதானத்தில் ஆறுதல் வெற்றியை உறுதிப்படுத்த போராடி கொண்டிருந்தது இந்திய அணி. ஏற்கனவே இரண்டு ஒருநாள் போட்டிகளில் தோல்வியை தழுவிய இந்திய அணிக்கு இந்த போட்டி பெரும் சவாலாக மாறிப்போயிருந்தது. ஆஸ்திரேலிய ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் களத்தில் நங்கூரமிடுவதை தவிர்க்க வியூகங்கள் வகுக்கப்பட்டன. ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவர் அறிமுக வீரரான தமிழ்நாட்டின் நடராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சில் நின்று நிதானித்து ஆடக்கூடிய லாபுசேனை பொறுமை இழக்க வைத்து இன்சைட் எட்ஜாக்கி போல்டாக்கினார் நடராஜன். முக்கிய விக்கெட் வீழ்ந்த மகிழ்ச்சியில் முகம் நிறைந்த புன்னகையுடன் ஓடோடி வந்து உணர்ச்சி பெருக்குடன் கட்டி தழுவினார் கோலி. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு உடலெல்லாம் சிலிர்த்திருக்க கூடும். அந்த தமிழக வீரனை சொந்த வீட்டு பிள்ளையாய் பாவித்த ரசிகர்களின் கன்னங்களில் நிச்சயம் ஆனந்த கண்ணீர் தவழ்ந்தோடி இருக்கும். கடந்த ஆறு போட்டிகளில் இந்திய அணி பவர் பிளேயில் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவில்லை எனும் மோசமான சாதனையை முறியடித்தது மட்டுமன்றி அறிமுக போட்டியிலேயே ஆஸ்திரேலியாவின் நங்கூரத்தை பிடுங்கி எறிந்து பலரையும் வியக்க வைத்திருந்தார் நடராஜன். சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியை பூர்வீகமாக கொண்ட நடராஜன், தமிழகத்திலிருந்து எத்தனையோ வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெற்று வெற்றியை சுவைத்திருக்கிறார்கள். ஆனால் நடராஜனின் வெற்றியை தமிழகமே கொண்டாடியது. டிவியில் தோன்றிய தனது மகனுக்கு ஆரத்தி எடுத்தார் அவரது தாயார். அந்த நொடியில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தாயார்களின் மகனாகி போனார் நடராஜன். அறிமுக போட்டியில் விளையாட நான்காம் நம்பர் இந்திய ஜெர்சியுடன் தமிழக வீரன் மைதானத்திற்குள் காலடி எடுத்து வைத்ததை உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ரசிகர்கள் தீபாவளியாய் கொண்டாடி தீர்த்தனர். லாபுசேன் பெவிலியன் திரும்பியதும் கிரீஸுக்கு வந்தது ஆஸ்திரேலிய புயல் ஸ்டீவ் ஸ்மித். விராட் கோலிக்கு நிகராக உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மனாக கருதப்படும் ஸ்மித் ஏற்கனவே இரண்டு ஒருநாள் போட்டிகளில் சதம் விளாசி இந்திய பவுலர்களை பந்தாடியிருந்தார். ஆஸ்திரேலியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான ஸ்மித்துக்கு பந்து வீச வரும் எவருக்கும் கைகள் உதறக்கூடும். அதுவும் அறிமுக போட்டியில் ஸ்மித்தை எதிர்கொள்வதற்கென்றே தனி ஊக்கம் தேவை. ஆனால் எதையும் அலட்டிக் கொள்ளாமல் கம்பீரத்துடன் தனது புயல் வேகத்தை தொடர்ந்தார் நடராஜன். அசுர பலத்துடன் திகழ்ந்த ஸ்மித் சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததை உலகமே புருவம் உயர்த்தி ரசித்துக் கொண்டிருந்தது. நடராஜனின் பவுலிங்கில் ரன் எடுக்க முடியாமல் ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தார் ஆஸ்திரேலியாவின் நட்சத்திரம். உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேனான ஸ்மித் சின்னப்பம்பட்டி நடராஜன் பந்து வீச்சை எதிர்கொள்ள திணறியதுதான் அவரது ஆட்டத்தின் போக்கையே தலைகீழாக புரட்டி போட்டது. 48வது ஓவரை வீச நம்பிக்கையோடு நடராஜனை அழைத்தார் விராட் கோலி. முதல் பந்து அகஸ்டனை நோக்கி சீறி பாய்ந்தது. பந்தை எதிர்கொள்ள திணறிய அகஸ்டன் எக்ஸ்ட்ரா கவரில் குல்தீப் யாதவிடம் கேட்ச் கொடுத்து நடையை கட்டினார். நடராஜனின் இரண்டாவது விக்கெட் இந்திய ரசிகர்களின் பெருமூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மிக எளிதாக வெற்றியை வசப்படுத்தியது இந்திய அணி. லாபுசேன் அகஸ்டனை வீழ்த்தியது மட்டுமன்றி உலகின் சிறந்த பேட்ஸ்மேனான ஸ்மித்தையே கலங்க வைத்த நடராஜனை கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் புகழ்ந்து தள்ளினர். எதிர்வரும் 2021 T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் நடராஜனின் இடம் மிக முக்கியமானதாக இருக்கும் என உலகின் மிகச்சிறந்த கிரிக்கெட்டர்களை சொல்ல வைத்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் கிடைத்துவிட்டதாக நெட்டிசன்கள் கொண்டாடினர். ஆட்ட நாயகன் விருதை பெற்ற கையோடு நடராஜன் கதை பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் என நெகிழ்ந்து பேசினார் ஹர்திக் பாண்டியா. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள நடராஜன் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து வந்தவர் என்றும் பேசினார். வேகப்பந்து வீச்சாளர் ஆஷிஷ் நெக்ரா, அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் உள்ளிட்ட கிரிக்கெட் நட்சத்திரங்கள் மட்டுமன்றி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின், தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், திரைப்பிரபலங்கள் என பலரது பாராட்டு மழையில் ஆனந்த குளியல் போட்டார் நடராஜன். ஆரம்ப ஆட்டம் பிரகாசமாக அமைந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் அதே போன்று ஜொலிப்பாரா என்று சிலர் விமர்சனங்கள் வைத்தனர். அவர்களுக்கு தனது பந்து வீச்சின் மூலம் பதிலடி கொடுத்தார் நடராஜன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார். குறிப்பாக இரண்டாவது T20 போட்டியில் அணியின் அனைத்து வீரர்களும் ரன்களை வாரி இறைக்க நடராஜனோ ஆஸ்திரேலிய வீரர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். அவரது பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை ஆட்டநாயகன் விருதை வென்ற ஹர்திக் பாண்டியா பேசியதே அதற்கு சான்று. ஆட்டநாயகன் விருது நடராஜனுக்குத்தான் கொடுப்பார்கள் என எதிர்பார்த்தேன். அவரது பந்து வீச்சினால்தான் அடையக்கூடிய டார்கெட் நமக்கு கிடைத்தது என்று புகழ்ந்து தள்ளினார். இது மட்டுமல்லாமல் T20 ஒருநாள் போட்டியை தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக பிரகாசிக்க தேவையான திறன்கள் அனைத்தும் நடராஜனிடம் உள்ளது என்று உச்சிமுகர்ந்து பாராட்டியிருக்கிறார் விராட் கோலி. இப்படிப்பட்ட புகழ் வெற்றி அவருக்கு எளிதில் கிடைத்திடவில்லை.
கரடுமுரடான பாதையில் வெறும் உழைப்பை மட்டுமே நம்பி வந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது அதில் இடம்பெற்றுள்ள 4 தமிழக வீரர்களை பத்திரிகைகள் பழிச்சிட்டு காட்டின. ரவிச்சந்திரன் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், நடராஜன், வருண் சக்கரவர்த்தி ஆகிய 4 பேருக்கு இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. கொரோனா காரணமாக முதலில் கூடுதல் வீரராக அணியில் சேர்க்கப்பட்டிருந்த நடராஜன் பின்னர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகியதால் அணியில் அதிகாரப்பூர்வமாக சேர்த்து கொள்ளப்பட்டார். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை கண்டுகளித்தவர்கள் தங்கராசு நடராஜனை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி ஐதராபாத்தை எதிர்த்து பிளே ஆஃப் சுற்றில் விளையாடும். டாஸ் வென்ற துணிச்சலோடு பேட்டிங் ஆடிய பெங்களூர் அணிக்கு தொடக்க வீரர்கள் சிறப்பாக கை கொடுக்கவில்லை. டிவில்லியர்ஸ் மட்டுமே 360 டிகிரிகளிலும் வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தார். 43 பந்துகளில் 56 ரன்கள் விளாசி முரட்டு காளையாக களத்தில் நின்ற டிவில்லியர்ஸை வீழ்த்தினால் ஆட்டத்தையே முடித்துவிடலாம். பந்து வீச்சாளர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த டிவில்லியர்ஸை யார்கர் மூலம் ஓரளவாவது கட்டுப்படுத்தலாம் என்ற நினைப்போடு நடராஜனிடம் பந்தை வழங்குவார் ஐதராபாத் அணியின் கேப்டன் டேவிட் வார்னர். ஆனால் நடராஜனோ தனது அசுரத்தனமான யார்கர் மூலம் மிடில் ஸ்டம்பை பிடுங்கி எறிந்து டிவில்லியர்ஸை பெவிலியனுக்கு வழி அனுப்பி வைத்தார். அரங்கம் நிறைய கூட்டம் இருந்திருந்தால் அந்த வானமே கரகோஷத்தால் இடிந்து விழுந்திருக்கும். மிடில் ஸ்டம்போடு மைக் வயர் இணைக்கப்படவில்லையெனில் கீப்பருக்கு அருகாமையில் ஸ்டம்ப் விழுந்திருக்கும் என கிரிக்கெட் வர்ணனை செய்பவர்களே விவரிக்கும் அளவிற்கு இருந்தது நடராஜன் வீசிய பந்து. டிவில்லியர்ஸ் மட்டுமல்லாது ஐபிஎல் ஆட்டங்களில் முக்கியமான தருணங்களில் தோனி, ரசல் போன்ற ஜாம்பவான்களையும் சாமர்த்தியமாய் யார்கர் மூலம் ஆட்டமிழக்க செய்வதில் நடராஜன் தான் ஐதராபாத் அணியின் வல்லவன். ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரட்லி, வீரேந்திர சேவாக் உள்ளிட்ட பலரும் நடராஜனின் வேகத்தை கண்டு மிரண்டு போயிருக்கின்றனர். நடராஜனை இந்திய அணிக்கு தேர்வு செய்தது நல்ல முடிவு என புகழாரம் சூட்டிய டெஸ்ட் ஜாம்பவான் விவிஎஸ் லக்ஷ்மண் டெத் ஓவர்களில் பயன்படுத்த இந்திய அணிக்கு கிடைத்த பரிசு என்றும் சிலாகித்துள்ளார். இந்திய அணிக்காக நடராஜன் தேர்வு செய்யப்பட்டதை சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். சின்னப்பம்பட்டி முதல் சிட்னி வரை என சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாகுகள் ட்ரெண்டிங் ஆயின. முதன்முறையாக சின்னப்பம்பட்டியிலிருந்து ஒரு கிரிக்கெட் வீரன் ஆஸ்திரேலியாவில் விளையாடுகிறான் என்றால் அது அவ்வளவு எளிதல்ல. 1991 ஆண்டு சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் நடராஜன். அவரது பெற்றோர் இருவருமே தினக்கூலி தொழிலாளிகள். வறுமையின் கோரப்பிடியில் தவித்த நடராஜன் குறிப்பிட்ட காலம் வரை மழைக்கு கூட கிரிக்கெட் அகாடமியின் பக்கம் ஒதுங்கியது கிடையாது. பிரத்யேகமான ஜெர்சியோ காலணிகளோ சொந்தமாக வாங்கிக் கொள்ளவும் வசதி வாய்ப்பில்லை. 5 வகுப்பிலிருந்து டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் ஆடத் தொடங்கிய நடராஜனுக்கு வேகப்பந்து வீசுவதும் கொள்ளை பிரியமாக மாறிப்போனது. உள்ளூரில் யார்கர் மன்னனாக போற்றப்பட்ட நடராஜன் தனது 20 வயதில்தான் கிரிக்கெட் பந்தில் விளையாடத் தொடங்கினார். சிறு வயதில் டிவி பெட்டியில் கிரிக்கெட் பார்த்து ஏற்பட்ட ஆர்வத்தினால் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததாகவும் ஊரில் உள்ள இளைஞர்களுடன் சேர்ந்து ரப்பர் பால், டென்னிஸ் பால் என்று வயல்வெளியில் விளையாடி கொண்டு திரிந்ததாக தான் கடந்து வந்த பாதையை நினைவூட்டுகிறார் நடராஜன். தனது கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் தொடர்ந்து ஊக்கமளித்ததால் சென்னையில் உள்ள அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறத் தொடங்கினார். கிளப் மேட்சுகளில் சிறப்பாக விளையாடியதால் டிவிஷனல் மேட்சுக்கு தேர்வு செய்யப்பட்ட நடராஜன் குறுகிய காலத்திலேயே மாநில அணிக்காகவும் ரஞ்சித் தொடரிலும் விளையாடினார். இப்படி ஏறுமுகமாக போய்கொண்டிருந்த போது நடராஜனின் கனவில் இடி ஒன்று விழுந்தது. 2015 நடராஜனின் பந்து வீச்சு முறையாக இல்லை என கூறி சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு ஆளானார். கிரிக்கெட் வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக பலரும் கொக்கரித்தனர். பெற்றோர் வழியில் கூலி வேலையை தொடர ப்ரீ அட்வைஸுகள் குவிந்தன. தோல்வியே வெற்றியின் முதல் படி எனும் தாரக மந்திரத்தை மனதில் வைராக்கியமாக கொண்டு மீண்டும் முதலிலிருந்து தொடங்கினார் நடராஜன். பவுலிங் ஆக்ஷனை மெருகூட்டி வெர்ஷன் 2.0 ஜொலிக்க ஆரம்பித்தார். துல்லியமான யார்கர் பந்து வீச்சு தமிழ்நாடு பிரீமியர் லீகில் விளையாடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் அணிக்கு விளையாடிய நடராஜன் தனது வெறித்தனமான பந்து வீச்சின் மூலம் பேட்ஸ்மென்களை திணறச் செய்தார். அப்போது நடராஜனின் பவுலிங் வீடியோக்கள் வீரேந்திர சேவாக்கிற்கு கிடைத்தன. எதிர்காலத்தை கணித்த சேவாக் நடராஜனின் திறமையை பற்றி பஞ்சாப் அணிக்கு தேர்வு செய்ய முயற்சித்தார். அதுவரை தமிழகமே அறிந்திராத நடராஜனை 2017 ஐபிஎல்லில் ஏலம் எடுக்க கடுமையான போட்டி நிலவியது. இர்ஃபான் பத்தான், இஷாந்த் சர்மா என சீனியர் வீரர்களே ஏலம் போகாத நிலையில் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து ஆச்சரியப்படுத்தியது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி. விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி தன்னுடைய கனவு நனவாவதற்கான படிக்கற்களில் ஏறப்போகிறோம் என தயாராகினார் நடராஜன். ஆனால் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 2017 காயம் காரணமாக அணியில் விளையாட முடியாமல் போனது. அதற்கு பிறகு அடுத்த 2 ஐபிஎல் தொடர்களிலும் வாய்ப்புகள் அமையவில்லை.
இதனிடையே பஞ்சாப் அணியிலிருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் சேர்ந்திருந்தார் நடராஜன். 3 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு தற்போது நடந்து முடிந்த IPL தொடர் அவருக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. நடராஜனின் பெரும் பலமே யார்கர் தான். துல்லியமாக இவர் வீசும் யார்கரில் பேட்ஸ்மேன்கள் பெரிய ஷாட் ஆடுவது கடினம் என்பதை உணர்ந்த வார்னர் தொடக்க ஆட்டம் முதலே வாய்ப்பு வழங்கி அழகு பார்த்தார். 6 பந்துகளில் 6 யார்கர்களை போட்டு பேட்ஸ்மேன்களுக்கு கிளி ஏற்படுத்திவிட்டு கூலாக சென்று விடுவதுதான் நடராஜனின் பாணி. பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் உணர்ச்சி பெருக்கில் பொங்கியதில்லை. ரன்மழை பெய்யும் போதெல்லாம் நடராஜன்தான் அணியின் அணையாக செயல்பட்டு எதிரணி ரன்களை தேக்கி நிறுத்துவார். IPL தவிர்க்க முடியாத பவுலராக வளம் வந்த நடராஜனுக்கு தற்போது இந்திய அணியில் இடம் கிடைத்திருப்பது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. சூரரை போற்று, எதிர்நீச்சல் போன்ற திரைப்படங்களில் வரும் வசனங்களை மீம்ஸ்களாக மாற்றி நடராஜனின் வளர்ச்சியை கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். சிபாரிசு இருந்தால் மட்டுமே ஜொலிக்க முடியும் என்கிற விதியை தகர்த்தெறிந்து திறமை இருந்தால் சின்னப்பம்பட்டியிலிருந்தும் சிட்னிக்கு பறக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் நடராஜன். சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணி 80 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி நடை போட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து இதுவரை இந்திய அணிக்காக 30-க்கும் மேற்பட்டோர் விளையாடியுள்ளனர். ஆனால் நடராஜனின் வளர்ச்சி மட்டுமே பெரும்பான்மை மக்களால் சமூக வலைதளங்களில் கொண்டாடப்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. காலம் காலமாக என்னதான் வீதிக்கு வீதி இளைஞர்கள் கிரிக்கெட் மட்டைகளை சுழற்றினாலும் இந்திய ஜெர்சி அணிவதற்கான தகுதி என்னவோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்து வருவதாக ஒரு பிம்பம் உண்டு. ரஞ்சி போட்டிகள் முதல்கட்ட கிரிக்கெட் போட்டிகள் வரை, ஜூனியர் முதல் சீனியர் வரை, கிரிக்கெட் அணியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்கிற விமர்சனம் வெகு காலமாகவே சொல்லப்படுகிறது. 2014 தமிழ் சினிமாவில் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த ஜீவா என்ற திரைப்படம் தமிழக கிரிக்கெட்டில் புகுந்திருக்கும் சாதி குறித்து வெளிப்படையாக பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழகத்திலிருந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் பெரும்பாலானோர் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்கின்றனர் என்கிற கருத்தை ஜீவா திரைப்படம் ஆழமாக விதைத்தது. இதற்கு காரணம் அசோசியேஷன் போர்டில் இருக்கும் உறுப்பினர்கள்தான் என்பதையும் அந்த திரைப்படம் அம்பலப்படுத்தியது. ஜீவா திரைப்படம் வெளிவந்த பிறகு சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் போட்டியிலும் அசோசியேஷனிலும் உள்ள சாதிய பாகுபாடு குறித்த விவாதங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இந்த விமர்சனங்களை தணிப்பதற்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பதிவை எழுதினார். விஜய் அசாரே, தியோடர் டிராஃபி உள்ளிட்ட போட்டிகளில் தமிழகம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு அணியில் இடம்பெற்ற முகமது, அஸ்வின் கிறிஸ்ட், கௌஷிக் காந்தி உள்ளிட்ட வீரர்கள் பெரும் பங்கு வகித்திருக்கின்றனர் என்று பதிவிட்டார். வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழக அணியில் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டிய அஸ்வின் ஹேஷ்டேக்கில் க்ரோ அப் என்றும் குறிப்பிட்டார். அதே க்ரோ அப் ஹேஷ்டேக்கை பதிவிட்டு அஸ்வினிற்கு பதிலடி கொடுக்க பல பின்னூட்டங்களும் குவிந்தன. இந்திய அணியில் இடம் பிடித்த தமிழக வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டன. MJ கோபாலன், கோட்ட ராமசுவாமி, ஸ்ரீனிவாசன், VP சந்திரசேகர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், சடகோபன் ரமேஷ், ஹேமங் பதானி, லட்சுமிபதி பாலாஜி, தினேஷ் கார்த்திக், சுப்பிரமணியம் பத்ரிநாத், அபினவ் முகுந்த், முரளி விஜய் என இதுவரை இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 25 தமிழக வீரர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்பதை நிரூபிக்க முயன்றது ஒரு தரப்பு. எது எப்படியோ கடின உழைப்பும் விடாமுயற்சியுடனும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் ஜொலித்தாலே வாய்ப்பு தானாக தேடி வரும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நடராஜன். திறமைக்கு மேடை அமைத்து தருவதில் TNPL உறுதியாக செயல்படுகிறது. 2016 முதல் தமிழகத்தில் உள்ள திறமையான வீரர்களை கண்டறிய ஆண்டுதோறும் T20 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட இந்திய அணிக்காக விளையாடி வரும் நட்சத்திர வீரர்களோடு ஆடுவதற்கு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வீரர்கள் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இது பேருதவியாக அமையும். TNPL ஜொலித்த நடராஜன் தான் தற்போது ஆஸ்திரேலியாவில் சரவடி கொளுத்தி வருகிறார். இதேபோல் காயம் காரணமாக இந்திய அணியில் விளையாட முடியாமல் போன வருண் சக்கரவர்த்தியும் TNPL மூலம் மெருகூட்டப்பட்டவர்தான். டென்னிஸ் பாலில் தெருவீதிகளில் கிரிக்கெட் விளையாடிய சக்கரவர்த்திக்கு TNPL வாய்ப்பு கிடைத்தது. அங்கிருந்து IPL பங்கேற்கும் கொல்கத்தா அணிக்கு நெற்பயிற்சியின் போது பந்து வீச அழைத்துச் செல்லப்பட்டார். மீண்டும் TNPL களமிறங்கி 2018 தனது அசாத்தியமான சுழற்பந்து வீச்சு மூலம் எதிரணி பேட்ஸ்மேன்களை நடுங்க வைத்ததன் எதிரொலியாக 8.4 கோடி ரூபாய்க்கு வருண் சக்கரவர்த்தியை ஏலம் எடுத்தது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி. நடந்து முடிந்த தொடரில் அதிகம் கவனம் பெற்ற வருண் சக்கரவர்த்தி அசைக்க முடியாத ஜாம்பவான்களை போல்டாக்கி அசத்தியிருக்கிறார். இது தவிர நடப்பு தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்வி குறித்தும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது குறித்தும் கேப்டன் தோனியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இளம் வீரர்களிடம் ஸ்பார்க்கே இல்லை என சட்டென கூறிவிட்டார் தோனி. CSKவில் இடம்பெற்றிருந்த தமிழக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கிறாரார் தோனி என விமர்சனங்கள் எழுந்தன. அடுத்த ஆட்டமே CSKக்காக களமிறங்கிய தமிழக இளம் வீரர் ஜெகதீசன் அற்புதமான ஷாட்டுகளை ஆடி எதிரணி வீரர்களை திணறடித்தார்.
அதோடு இல்லாமல் ஸ்பார்க்கே இல்லை என கூறிய தோனியை எதிர்முனையில் வைத்து கொண்டே மின்னலை போன்ற வெளிச்சத்தோடு வின்னிங் ஷாட் ஆடி சிஎஸ்கேவை தோல்வியிலிருந்து மீட்டுக் கொடுத்தார் ஜெகதீசன். தொடர்ந்து ஆடிய போட்டிகளிலும் ஜெகதீசனின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. இப்படியாக துடிப்பான இளம் வீரர்களை கண்டறிந்து அவர்களை ஐபிஎல்லில் விளையாடுவதற்கு ஏணியாக இருந்து வருவது என்னவோ தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான். வெளிமாநில வீரர்களையும் டிஎன்பிஎல் தொடரில் விளையாட வைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. மொழி பிரச்சனையை கையாளவும் பல அனுபவ வீரர்களிடமிருந்து பாடங்களை பயிலவும் இந்த உள்ளூர் தொடர் சிறந்து விளங்கும் என்பதில் தமிழக வீரர்கள் உறுதியாக நம்புகின்றனர். சர்வதேச அரங்கில் இந்திய அணி சிறப்பாக விளையாடுவதற்கு உள்ளூர் போட்டிகளே காரணம் என உலகக்கோப்பை நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன், டிவில்லியர்ஸ், ஜெயவர்தனே போன்ற வெளிநாட்டு வீரர்கள் பலரும் அடிக்கடி சொல்வதுண்டு. உள்ளூர் கிரிக்கெட்டில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதும் டிஎன்பிஎல் போன்ற போட்டிகளின் வருகையாலும் தமிழ்நாட்டில் இருக்கும் திறமையான வீரர்கள் இந்திய அணியில் விளையாடும் வாய்ப்பை எட்டிப்பிடித்து வருகின்றனர். இந்திய அணியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தமிழக வீரர்கள் இடம்பெற்றால் ஸ்டம்ப் மைக்கில் தமிழ் மொழியை தவிர்க்கவே முடியாது. பொதுவாக களத்திற்குள் வியூகங்களை எதிரணியினர் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக வீரர்கள் ஆங்கிலத்தில் பேசாமல் தங்களது தாய்மொழியில் பேசுவது வழக்கம். இந்திய வீரர்கள் அடிக்கடி தங்களுக்குள் இந்தி மொழியில் பேசுவதை தான் கேட்டிருப்போம். அவ்வப்போது சர்வதேச கிரிக்கெட் களத்திற்குள் தமிழ் மனமும் வீசியிருக்கிறது. ஐபிஎல் தொடரில் தினேஷ் கார்த்திக் வருண் சக்கரவர்த்தியிடம் சகஜமாக தமிழில் பேசியது ரசிகர்களையும் கவர்ந்தெழுத்தது. இதேபோல இந்திய அணியில் இடம்பெற்ற தினேஷ் கார்த்திக், ரவிச்சந்திரன் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்கள் அடிக்கடி தமிழ் மொழியில் பேசிக்கொள்வது தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும். கிரிக்கெட் வீரர்களின் தமிழ் உரையாடலுக்கு சமூக வலைதளங்களில் தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது. சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்த ஹர்பஜன் சிங் தமிழ் மொழியில் ட்வீட்டுகளை தெரிக்க விட்டு லைக்குகளை அல்ல, மறுபுறம் சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக் உள்ளிட்ட ஜாம்பவான்களும் தமிழில் ட்வீட் செய்ய பழகி வருகின்றனர். தமிழக கிரிக்கெட் வீரர்களின் ஆட்டம் மட்டுமன்றி தமிழ் மொழியும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கூடுதல் ரசனையை ஏற்படுத்தி வருகிறது. கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் பட்டை தீட்டிக் கொள்வதில் தமிழக வீரர்கள் கெட்டிக்காரர்கள். அன்று முதல் இன்று வரை இந்திய கிரிக்கெட் அணியில் தமிழக வீரர்கள் கெத்து காட்டி வருகின்றனர். உலகக்கோப்பையை வழிநடத்தியது முதல் வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது வரை இந்திய அணிக்காக தமிழக வீரர்களின் பங்களிப்பு அளப்பரியது. 1975 உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்ட தொடக்க ஆண்டிலேயே இந்திய அணியை வழிநடத்தி சென்றது தமிழக வீரர் வெங்கட்ராகவன் தான். 1979 தொடரில் கேப்டனாக செயல்பட்ட வெங்கட்ராகவன் வலதுகை சுழற்பந்து வீச்சாளராக தடம் பதித்தவர். அவரை தொடர்ந்து 1983, 1987, 1992 ஆண்டுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத பேட்ஸ்மனாக வலம் வந்தார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். முதன்முறையாக இந்திய அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்ந்தபோது அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ஸ்ரீகாந்த். இப்படியாக இந்திய அணியின் வெற்றிக்கு என்றைக்குமே தமிழக வீரர்களின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாகவே திகழ்ந்திருக்கிறது. அந்த வரிசையில் இடம்பெற தொடங்கியுள்ளார் நடராஜன். கிரிக்கெட்டை மதமாக பார்க்கும் இந்த தேசத்தில் தமிழ்மொழி உயிரோடு இருக்கும் வரை தமிழக வீரர்களும் இந்திய கிரிக்கெட் அணியில் நட்சத்திரங்களாய் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமன்றி பலதரப்பட்ட மக்களுக்கும் அணியில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் யார்கர் மன்னன் நடராஜனை போன்று இன்னும் அரிய சாதனையாளர்களை இந்திய கிரிக்கெட் அணி விரைவில் அடையாளம் காணும். நடராஜனின் வெற்றியை தங்களது சொந்த பிள்ளை வெற்றி பெற்றதைப் போல் தமிழக குடும்பங்கள் கொண்டாடுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. கிரிக்கெட்டை பொறுத்தவரை அதில் இடம்பெறும் வீரர்களை ஹீரோவாக கொண்டாடும் சமூகம் நம்முடையது. கிரிக்கெட்டை பார்க்கும் குழந்தைகள் தோனியைப் போல வரவேண்டும், கோலியைப் போல வரவேண்டும் என்ற கனவுகளை கிரிக்கெட்டின் மூலம் தங்களுக்குள் விதைத்துக் கொள்கின்றனர். அப்படி இன்று சிட்னியில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வரும் நடராஜனை பார்க்கும் குழந்தைகள் நாளை நான் நடராஜனைப் போல் ஆக வேண்டும் என்று கனவு காணத் தொடங்கியுள்ளனர். இதுதான் நடராஜனின் வெற்றி. இதனால்தான் தமிழ்நாடே கொண்டாடுகிறது இந்த சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் வீரனை. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க், பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.